அலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆவுனா நான்வெஜ்ஜா சாப்பிடுறியோமான்னு தெரிஞ்சு எல்லாம் திட்டுறீங்களோ பாதிக்கே கண்ணு வைக்கிறீங்களா. எங்களுக்கு டெய்லி மீன் கிடைக்கிறனால தான் நாங்கள் மீன் சாப்பிட்றோம். மீன் கிடைக்கிறீங்களே உங்களை மாதிரியே வாரத்துக்கு நாலு நேரம் காய்கறி ரெண்டு நேரம் மட்டும் மீன் சிக்கன் மட்டன் இறங்கியிருக்கோம். டெய்லியுமே மீன் கிடைக்கிறனால தான் மீன் சாப்பிட்றோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கட்டி வச்சுருக்கேன். வெளியூர் சைடுலாம் அது வெள்ளம்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊர் சைடுலாம் அது வெள்ளை கட்டின்னு தான் சொல்லுவோம். இன்னொன்று இருக்குது மண்டை மண்டை சைஸில் தான் இருக்கும் அது மண்டை வெள்ளம். ஆனால் மண்டை வெள்ளத்தில் வந்து இந்த ரெசிபி வந்து நம்ம செய்ய முடியாது, வராது. இந்த வெள்ளை கட்டி வச்சு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நைன்டிஸ் கிட்ஸோட நல்லா ஃபேவரட்டான ஒரு மிட்டாய் ஜவு மிட்டாய். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது, அந்த ஜிங் ஜிங் மணி அடிச்சுட்டு வருமே அது மாதிரியே தான் இந்த மிட்டாய் இருக்குது. ஆனால் இது வேறு மாதிரி கையில் தட்டுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்களாம் எங்கள் அம்மா அடிக்கடி இந்த மிட்டாய் போடுவாங்க. எங்கள் ஏரியாக்கில் நாங்கள் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது ஒரு தட்டில் அப்படியே வச்சு ஒரு மிட்டாய் 25 பைசாக்கெலாம் நாங்கள் வந்து விற்றுருக்கோம் சின்ன பிள்ளையில. எப்படின்னா 2 மாதம் ஸ்கூல் லீவ் விடுவாங்களே 40 நாள் லீவு, அப்போ அது மிட்டாய் போட்டு சும்மா டைம் பாஸ்க்காக விற்றுருக்கோம். அந்த மிட்டாய் தான் இப்போ அம்மா வந்து பண்ண போகிறாங்க, செய்ய போகிறாங்க. வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறமா இந்த மிட்டாய் செய்கிறதுக்கான பொருள் தேவையான பொருள்லாம் சொல்லிக்கிறேன். எவ்வளோ வேணால் வெள்ளைக்கட்டி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து இப்போ வந்து 1 கிலோ வெள்ளைக்கட்டி எடுத்துருக்கோம். இதுக்கு தேவையான பொருளே வெள்ளைக்கட்டி, இது குழம்பு சட்டி, அதுக்கப்புறம் தண்ணியில் சுற்றுறதுக்காக கொஞ்சம் ஒரு குழம்பு சட்டி, ஒரு 50 ml தேங்காய் எண்ணெய் தேவைப்படும், இல்லைன்னா காணலை ஊற்றிக்கிடலாம். அதுக்கப்புறம் மெயினாக வீட்டில் பெரிய மரம் இருக்கான்னு நல்லா இவ்வளோ பெரிய ஆணி அரையணும், அப்போ தான் மிட்டாய் வந்து இழுக்க முடியும் அடித்து அடித்து. வீடியோ வந்து நல்லா அது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக எப்படியெல்லாம் மிட்டாய் விளக்கட்டி போட்டு காய்ச்சி பதம் பார்த்து ஊற்றி இது பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அந்த மிட்டாய் செஞ்சு பார்க்குறவங்க வந்து செஞ்சு பார்க்கலாம், எல்லாருக்குமே வரும். இப்போ வந்து பழம் சட்டி அடுப்பில் வச்சாச்சு, நீ எண்ணெய் கட்டி வந்து போட்டுக்கோங்க. கூட புரியல? ஆமாம், போட்டாச்சு. அதுக்கு வந்து கரெக்டாக ஒரு கிலோ வெள்ளத்துக்கு வந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். சின்ன டம்ளர் பெரிய டம்ளர்லாம் இருக்குமே, இது எவ்வளோமா வரும்? என்னன்னா வராது. ஒரு ஆள் காப்பி குடிக்கிற சின்ன டம்ளர், ஒரு ஆள் நார்மலாக காப்பி குடிக்கிற டம்ளர். எல்லாம் சவு மிட்டாயே தின்னு தின்னு தான் குண்டாயிருக்கோலாம். ஆமாம், எங்கள் அம்மா விற்க கொடுப்பாங்களா போகும்போது சொல்லிட்டு போயிடுவேன். எங்களுக்கு 4 மிட்டாய் இப்படி எப்படின்னா ஒரு தெருக்குள்ளே போகும்போது வீட்டை விட்டு போகும்போது 1 மிட்டாய், அடுத்த தெரு ஷிஃப்ட் ஆகும்போது இன்னொரு மிட்டாய், அப்படியே 4 மிட்டாய் திரும்பிட்டு விட்டு போயிடுவேன். பொங்கிருச்சு ரசம் மாதிரி சொல்லுவோம் அதுவும் ஊற்றலாம், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றுனா நல்ல வாசமாக இருக்கும் மிட்டாய், அதுக்காக தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். என்ன பதத்தில் இறக்கன்றீங்க சொல்லுங்க. அது எங்கள் அம்மா சொல்லுவாங்க கம்பி பதம், கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றுறாங்க. கிரிகிரின் சுத்திர என்ன என்னாலும் பரப்பிக்கிட்டு இருக்கேன். கையை வச்சுதாச்சு விட்டா முடிஞ்சிருமா? என்ன கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஆனால் என்ன, இது வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் போடணும், காமன் நேரம் தான் அடுப்பில் போடணும், இல்லை தீக்கு தக்குன்னு இருக்கு. பதம்னு ஒன்று இருக்கு, அது வந்து எங்கள் அம்மா வந்து மம்மி வந்து இப்போ ஊற்றி கேட்டோம். எந்த பதத்தில் இறக்கி இந்த சட்டிக்குள்ளே ஊற்றணும் அது எனக்கு தான் தெரியும். இன்னொன்று, அந்த வெள்ளைக்கட்டி பாவு பதம் வரும்போது நல்ல ஒரு வாசம் வரும், நல்ல வாசம் வரும். மாமாட கொடுத்து விக்க சொல்லப்பறேன்.
தனி திறமை வேணும் ஒருத்தனை தண்ணியில ஊத்தியா டெஸ்ட் பண்றதா? ஆமா பதம் பாக்குறது எவ்வளவுதா? அது கையில அள்ளி அள்ளி சாப்பிடுவோம். இதே ப்ராசஸிங் தான் கடுப்பட்டு வரலையா? வந்துருச்சு குடு போடா. இன்னும் பதம் வரல இது நமக்கு. இந்த மாதிரி முறை முறையா கொஞ்சம் கஞ்சி கணக்கிட்ட வந்தோட தூக்கி ஊத்திடுறேன் ஊத்துங்க. முட்டை ஆயிரம் போலயா? ஆமா முதல்ல இருந்துச்சு. நினைச்ச அளவுக்கு வெள்ளையா இருக்கு. நாலுமா என்ன செய்ய போறோம் பாரு? அம்பத்தி மரத்து வெள்ளி வாயிலிருந்து போட்டு அம்மே நான் தென்னு கொடுத்தேன். எங்க அம்மா விட எங்க பெரியம்மா அழகா அடிப்பாங்க. எங்க பெரியம்மா அடிக்கிற வேகம் தெரியாது. எங்க அம்மா பிள்ளை கைவழிச்சு எங்க பெரியமா கூட்டு சொல்லிடுவாங்க. காய்ச்சிக்கிட்டு இருக்குமே பெரியமா கூட்டு வடி அவ நல்லா போடுவாங்க. கை விளையாட்டுக்கு வலிக்காம இருக்கும் அம்மா பழிய தாஞ்சி கூட்டு இருக்கு. மெதுவா இருக்கோ. நானு கிழித்து கொடுத்தேன் தெரியுமாலயா? பாதி எழச்சிட்டு வராது எனக்கு. எனக்கு போட வராது. எங்க நான் திரட்டி வச்சு எங்க அம்மாட கொடுத்துருவேன். இதுக்கு சீனிப்பா தான் அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. என்ன சொல்றீங்க? என்ன மெசம சொல்லு. இப்பதான் நீ டேஸ்ட் பாக்க அஞ்சு ஆறாவது முட்டாய் தானே? நாளைக்கு பார்த்தா மாவு
எப்படி இருக்கு மறக்காம சந்திப்போம்.